புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். யோனித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத சரிதராணி திரணாயமேனே ஹஸ்மத் குரோர் பகவதோ சதயேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீர்களே ஆனால் இப்போ சுபகிருத்து வருஷம் நடக்கிறது 14/4/2023 அன்னைக்கு மத்தியானம் 2 வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரார். அதாவது சித்திர மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்துலேருந்து சித்திர மாதத்துக்கு உள்ளே வர்றது வந்து மீன மாதத்துலேருந்து மேஷ மாதத்திற்கு வரார். மேஷ மாதத்தில் சூரியன் உச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 14 அன்னைக்கு மதியம் 2 இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவானும் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பியல் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இதற்கப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தீர்கள்னா பெரிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீர்களே ஆனால் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியும் பார்த்தோம். இப்போ குரு பகவான் வந்து 23/4/2023 அவர் பெயர்றார். 1/5/2024 வரலும் இருக்கார். அதாவது அடுத்த வருஷம் வந்து 2024 மே மாதம் 1 வரலும் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, அதாவது இது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரார். அதாவது என்றைக்கு வராருனா 23/4/2023 அன்னைக்கு அதிகாலை 12 அதாவது 22 ராத்திரி ஒரு 11:55 வந்துடுறாருங்க. நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்துக்கலாம். ஒரு 10 இது பண்ணி 23 இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது, அதிகாலை அப்படின்னு 12 வந்து அவர் வந்து வந்துடுறார். அதாவது 22 நள்ளிரவு, 23 காலை 12 வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார். சரி, குரு பகவானுடைய பெயர்ச்சியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால் குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர். அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வார். பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் வந்து குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர். நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர் குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார். அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 100% சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கரனையும் சொல்கிறோம். சுக்கரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக, அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும், சுக்கர பகவான் வந்து மாத கிரகம்ன்றதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்பொழுது 12-14 மினிமம் ஆகும். அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்காந்தாருன்னா 1 வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் தனியாக இருக்கக்கூடாது. அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது. தனியாக தனித்த குரு, தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடவியல். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார். அதை தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய 7
அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான 180 டிகிரி பார்வை, சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர அவருக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் அஞ்சாம் ராசியையும் பார்க்குறார். இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும். இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார். மேஷ ராசியில் வந்து 23ஆம் தேதி வரார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரார். இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களேயானால் சிம்மத்தையும் தனுசையும் அதை தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது. அதாவது அஞ்சாம் பார்வையாக சிம்மமும் ஒன்பதாம் பார்வையாக தனுசும் துலா ராசியையும் பார்க்கறது. இந்த மூன்று பார்வையும் தன்னுடைய இடத்துலேருந்து அவர் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷ தத்துவம் பிரகாரம் வந்து ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்களால் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். ஏற்றமிறக்கங்கள் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு மரியாதை அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு. அதுவே மூலத்ரிகோண ஆண் ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது. இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம். அதாவது இது குலம் வளரணும், குலம் இதுவாகணும், விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களே ஆனால் குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே ஆனால் அவர் வந்து தன காரகன் அப் குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும். எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரன் எடுக்கிறாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரன் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும். தவிர பார்த்தீர்களேனால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார், என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும், கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2023 23ஆம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் 23 ஏப்ரல்லிருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும், என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது. அது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி. அது வந்து 10ஆம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது, 8/10/2023. அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம், அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். இதோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள், ஏற்றங்கள், மாற்றங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள், என்னென்ன எளிய பரிகாரம், காயத்ரி மந்திரம், இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்களேனால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம் அதாவது ராசி ஜென்ம ராசியில் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10 12 இந்த மாதிரியான 7 இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறதில்லை. ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதாவது ராமர் காட்டுக்கு போனது வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார்.
மூன்றாம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படை இழந்தார். நான்காம் இடத்தில் வந்து இருக்கும்பொழுது பார்த்தீர்கள் ஏனால் அம்மன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில். எட்டாம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும், பத்தாம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் இதுவாச்சு, அதாவது சாபம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும், பன்னெண்டாம் இடத்துல சொல்லும் பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க. பன்னெண்டாம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு சோதிர சாஸ்திர பிரகாரம் வந்து 5-9 அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம். இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னு, கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி. அதன் பிரகாரம் பார்த்தீர்கள் ஏனால் 5-9 வந்து குரு பகவான் இருந்தாலோ குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதிலையும் பார்த்தீர்களே ஏனால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக, அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதிலையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தமும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7ஆம் இடம், 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் அதிசுப பார்வைகள் உண்டு, அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும். அதுலேயும் வந்து 9ஆம் இடம் வந்து 20% வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகவும், 5ஆம் இடத்துல வந்து பார்த்துருக்கலையானால் அவருக்கு உண்டான ஒரு 60% கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம், அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம், அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும். இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி. ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அதில் வந்து மினிமம் 1 நாளைக்கு 3 தினமாவது இந்த காயத்ரி ஜபத்தை குரு காயத்ரியை செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது. இந்த காயத்ரியும் வந்து நீங்கள் வந்து 3 தடவை வந்து 1 நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி, மூலம் போராடம் உத்ராடம், 9 பாதங்களை கொண்ட 3 நட்சத்திரங்களை கொண்ட ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் இவ்வளோ நாள் வரலும் இந்த 7.5 சனி முடிஞ்சது, இப்போ வந்து கேந்திரத்தில் அதாவது 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஏற்றம். அதாவது ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதை விட அவர் 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதும் 9ஆம் இடத்தை பார்க்குறதும் 5ஆம் இடத்தை பார்க்குறதும் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கிறதை விட 9ஆம் இடம் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவருடைய பார்வை படுமையானால் மிகப்பெரிய சுபத்துவம் அடையிறது இந்த தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே ரொம்ப பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்களே ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது. பணம் அப்படின்றத நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டும், எல்லா இடத்துலையும் லக்கு ஃபேவர் பண்ணும். அவங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அப்படின்றது அதிர்ஷ்ட புயலே அடிக்க போகுது, கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த தனுர் ராசிக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசியின் உடல் நிலையில் மிகுந்த ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசியை வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் பார்வையாக பார்க்கறது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தனுசு ராசியில் இருக்கவங்களை எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர உங்களுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக வரவேற்கப்படும், உங்களுடைய ஆளுமை நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும். ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் வந்து பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு வந்து 7.5 சனியும் முடிஞ்சு சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உங்களுக்கு முடிசூடா மன்னன்ற மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் குழந்தை உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் வந்து தானாக வந்து சேரும், கவலைப்படவே தேவை. எல்லா இடத்துலையும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நிச்சயமாக
மூலமாக இவ ஒரு மனுஷனை பார்த்தா இவர் இப்படி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் அதெல்லாம் பார்த்து அடுத்தவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஸர், லெக்சரர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர பேங்கிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, தங்கம் இது பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம், அதாவது இந்த கோல்ட் ஸ்மித்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், கேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டியூஷன் எடுக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த ப்ரைவேட் டியூஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். வருமானம் யோசிக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக வந்து கொட்டி கொண்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாமே வருது. சரி, அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையாக 5, 7, 9 சொல்லக்கூடிய இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்குறாரு. இதனால் என்ன வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று இல்லை, அதிர்ஷ்ட புயலே அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தடை இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒன்றும் இல்லை, வண்டியை வாசலில் தள்ளிட்டு போனாலே பஞ்சர் ஆகி போயிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களே ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடையே இருக்காது, எடுத்த காரியங்கள் அத்தனையும் சுபிக்ஷமாக ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலையே பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் குழந்தை இல்லாத சைல்ட்லெஸ் கப்புள்ஸ், அதாவது குழந்தை இல்லாத கப்புள்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டமான 2023 ஏப்ரல் 23க்கு மேலே ஒரு வருஷத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு அவருடைய வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும், குலம் வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், கவலையே பட தேவையில்லை. இதை தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக, மூத்த சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் பெறுறது. இவ்வளோ நாள் கேது பகவானும் இருக்கார், அதனால் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. அதாவது பிரச்சனைன்னா என்ன, வரவு எல்லா லாபம்லாம் வந்து கொஞ்சம் கட்டாய் வந்துட்டு இருந்தது. கேது இருந்ததுனால அதை மொத்தமாக இது பண்ணிட்டார். ஏப்ரலுக்கு மேலே மிகப்பெரிய சுபத்துவம் வரப்போகிறதுனால உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ், சீனியர், உங்கள் வீட்டில் வந்து மூத்த சகோதரி சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமாக மிகப்பெரிய பிரசித்தம் உங்களுக்கு வரக்கூடியது, கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நலத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இது அமையப்போகுது. ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு உடல்நலத்தில் மிகப்பெரிய ஏற்றம், எல்டர் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் மூலியமாக மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கும், உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், வேலையில் வந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், உங்களுடைய அங்கீகாரம், அதாவது வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போது, பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வரக்கூடிய காலகட்டமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு, அதாவது முன்னோர்கள் வழிபட்ட கோவிலை போய் சென்று பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையுது, கவலைப்பட தேவையில்லை. இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான ஒரு ஏற்றமான குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏழை குழந்தைகளுக்கு படிப்பிற்காக ஏதாவது செலவு பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது சாலச் சிறந்தது. அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும், அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் வார வாரம் போடுறது வந்து உங்களுடைய எண்ணத்தையும் முயற்சியையும் பன்மடங்கு வெற்றியை கொண்டு வந்து குவிமிக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான குரு பெயர்ச்சி அப்படின்றத தனுசு ராசிக்கு சொல்கிறேன்.